வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, வளர்க வேதாத்திரியம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். மேலும் டேன் டிவி தொலைக்காட்சி நிறுவனர்கள் மற்றும் அதில் பணிபுரியும் அனைத்து அன்பர்களையும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உள வளம் என்கின்ற இந்த சிந்தனையை நாம் பார்க்கலாம். உளம் என்றால் அகம் என்று பொருள். உள்ளத்தால் உழலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கழுவோம் எனல் அப்படிங்கிறாங்க. அப்போ உள நலம் வேண்டும் என்றால் நம்முடைய பதிவுகள் வந்து குறைக்கப்பட வேண்டும். நம்முடைய பதிவுகள் என்னன்னு பார்த்தோன்னா இம்ப்ரின்ஸ்னு சொல்வார்கள், வினைப்பதிவு அப்படின்னு சொல்வார்கள். அதாவது பதிவுகள் மூன்று வகைகள் இருக்குது. சஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லுவாங்க. அதாவது சஞ்சித கர்மா என்பது முன்னோர்கள் செய்தது. இப்போ நாம் வந்து முன்னாடி எங்கே இருந்தோம், அப்பா அம்மா கிட்டே இருந்தோம், அதாவது அம்மாவின் கருவறையில் இருந்தோம். அதற்கு முன்னாடி எங்கே இருந்தோம், அப்பாவோட ஜீனில் இருந்தோம். இப்போ நம்மளோட தாய் தந்தையர் எங்கே இருந்தாங்க, அவங்க தாத்தா பாட்டி கிட்டே இருந்தாங்க. அந்த தாத்தா பாட்டி அவங்க எங்கே இருந்தாங்க, கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா பாட்டி இருந்தாங்க. அப்புறம் அவர்கள் எங்கே இருந்தாங்க, பாட்டன் போட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இதே மாதிரி முன்னுக்கு முன்னுக்கு பின்னாடி பின்னாடி செல்லும்போது விலங்கினங்களாக நாம் இருந்தோம். அப்போ அந்த விலங்கின பதிவு தான் நமக்குள் இருப்பதால் நம்முடைய உடல் நலமும் மன நலமும் கெட்டு போகிறது. அப்போது சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாமிய கர்மா என்று மகர்ஷிகள் சொல்லியிருக்கிறார்கள். உடல் நலம் கெட்டு போவதற்காக தீய வினைப்பதிவு அப்படிங்கிறார். அப்போ தீய வினைப்பதிவின் அடையாளங்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல் அப்படிங்கிறார்கள். இப்போ சஞ்சித கர்மா எடுத்துக்கொண்டால் என்றால் முன்னோர்கள் செய்த நல்வினை மற்றும் தீய வினைகளின் தொகுப்பு அப்படிங்கிறார்கள். அப்போ அது பண்டல் பண்டலாக இருக்கும். நம்முடைய வினைப்பதிவு வந்து பண்டல் பண்டலாக இருக்கு, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இப்போ நம்ம அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் நம்ம சொத்து வாங்குகிறோம். அப்போ சொத்து வாங்கினா நமக்கு உடல் நலம் சரியில்லைன்னா அவங்கக்கிட்ட சொத்தும் வாங்கியிருக்கிறோம், ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறோம், அதே மாதிரியும் நோயும் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. அப்போ உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கும். உடலிலே நோய் என்றால் அதாவது முன்னோர்கள் செய்த நல் வினை மற்றும் தீய வினைகளின் தொகுதி அப்படிங்கிறார். உள்ளத்திலே களங்கம், உள்ளத்திலே களங்கம் என்றால் எண்ணம் சொல் செயல்களால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தான் உள்ளத்திலே களங்கம் அப்படிங்கிறார்கள். அப்போது எண்ணம் சொல் செயல்களால் மற்றவருக்கோ தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ நன்மை தரக்கூடிய செயல்கள் செய்தால் உள நலம் காக்கப்படும் என்று மகர்ஷிகள் சொல்கிறார்கள். அப்போது என்ன ஆகிறது என்றால், தானே செயல்களாற்றி அதாவது முன்னோர்கள் செய்த நல்வினை மற்றும் தீயவினைகளின் தொகுப்பு சஞ்சித கர்மா. பிரார்த்த கர்மா என்பது என்னவென்றால் தானே செயல்களாற்றி தேடிக்கொண்ட பதிவுகள் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம வருமானத்துக்காக போகிறோம். அப்போ தேடிக்கொண்ட பதிவுகள் என்னென்றால் பணம் வந்திருக்கு இல்லையா, அந்த பணத்தால் நம்ம வீடு கட்டியிருக்கோம், படிச்சிருக்கோம், வேறு எத்தனையோ பொருள் வாங்கியிருக்கோம். அப்போது தேடி கொண்ட பதிவுகள் பிரார்த்த கர்மா. நாமளே மூன்று வயது முதல், அந்த மூன்று வயது வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்காது, அம்மா இடுப்பில் அம்மா மடியில் தான் உட்காந்துருப்போம். எப்போ நம்ம ஸ்கூல் என்று ஒன்று வெளியில் போகிறோமோ அப்போ தான் நம்ம வந்து கம்பேரிசன் வருகிறது, காம்படிட்டிவ் வருகிறது. அந்த பிள்ளைக்கு பெண்டிய நல்ல பெண் இருக்கேன், நமக்கு அம்மா கொடுக்கலையே. அப்போது அந்த பிரார்த்த கர்மாவிலிருந்து அந்த மூன்று வயது குழந்தை முதல் இன்று வரைக்கும் நாம் இந்த தினத்தில் வரைக்கும் செய்வதைத்தான் பிரார்த்த கர்மா என்று சொல்வார்கள். ஆகாமிய கர்மா என்பது நம்மளுடைய இனிமே வரப்போகுது. அதாவது அறிவாட்சி திறன் எது அமையுது என்றால் சஞ்சித கர்மாவும் பிரார்த்த கர்மாவும் சேர்ந்தது தான் ஆகாமிய கர்மா. இப்போது நம்ம ஏதாவது ஒரு தவறான செயல் செய்கிறோம் என்றால் அந்த சஞ்சித கர்மா,
பிரார்த்த கர்மா சேர்ந்த செயல் தான் தவறான செயலாகிறது. அப்போ சஞ்சித கர்மா முன்னோர்கள் செய்தது, பிரார்த்த கர்மா நாம் செய்தது, இனிமேல் நம்ம இப்போ செய்ய போவது என்றால் அது தவறானது வருகிறது என்றால் நம்ம சந்ததிகளுக்கு கூட அது தொடர்கிறது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கர்மாவை தொடர விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காக தியானம் மிகவும் முக்கியம், உடற்பயிற்சி மிகவும் முக்கியம், குணநல பேர் சப்ளிமெண்ட்ஷன் குணத்தை காப்பதற்காக இந்த அருகுணத்தை சீரமைக்க வேண்டும். அப்போது தான் உள வளம் நன்றாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.